வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்பாக்ஸ் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி சிங்கிள் பேரண்ட்டு நாங்கள் எப்படி வளர்க்கணுன்றதை கேட்டிருந்தாங்க. சிங்கிள் பேரண்ட்ல கண்டிப்பாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேம். பட் என் அப்பா எக்ஸர்விஸ் மேன், அவர் மிலிட்ரியில் இருந்தாங்க. நான் வந்து ஹாஸ்டலில் பெரியப்பா வீட்டில் மாமா வீட்டில் அப்படி தான் வந்தேன். நான் என் அம்மா அப்பா எல்லாருமே ஒன்றா ஒரு வீட்டில் இருந்தது நான் பிளஸ் டூ படிக்கும் போது தான். ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கண்டிப்பாக அப்பா பற்றி சொன்னால் குழந்தை ஏங்கிறோம் ஃபீல் பண்ணிடும்னு அந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்பா பற்றி நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ், அப்பா வருவாங்க, அவரை பற்றி நிறைய, அவர் இப்படிலாம் ஆசைப்பட்டாங்க, நீ இப்படிலாம் வளரணும்னு நினைச்சாங்க, அவரை பற்றின நல்ல விஷயங்கள், அவரோட பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பேரண்ட் கேட்டாங்க, என் குழந்தை வந்து ரொம்ப அடிக்கிறான், யார் வீட்டுக்கு வந்தாலும் அடிக்கிறான், அவன் ஒரு விஷயம் கிட்ட அடம் பிடிக்கிறான், நாங்கள் கொடுக்கலனா எங்கேயும் அடிக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை எப்போ ரொம்ப அடமெண்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து கம்பேர் பண்ணுறீங்களோ. தயவு செஞ்சு ரெண்டு குழந்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. எந்த குழந்தையுமே, எந்த ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. அந்த குழந்தைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணாலோ இல்லை அவன் பண்ணுற மிஸ்பிஹேவியர், சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது ஏன் தப்பு செஞ்சான்னு ரொம்ப கோவப்படுறது, அப்புறம் அவன் பண்ணுற சின்ன நல்ல விஷயங்களை பாராட்டுறது இல்லை. தப்பு பண்ணுமா எப்படி கோவப்படுறோமோ அதே மாதிரி நல்லது பண்ணும்போது கண்டிப்பாக பாராட்டணும். எல்லாருமே தான் பாராட்டுறோம், எல்லாருமே தான் என்கரேஜ் பண்ணுறோம், ஆனால் இது இல்லையே அப்படின்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. எந்த குழந்தையோட மனசும் வந்து அந்த அம்மா அப்பா சின்னதாக திட்டும் போது நெக்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணி நல்லா போயிருக்கணும் தான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி திங்ஸ் வாங்க போகும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ, அவன் வந்து குழந்தையா இருக்கும்போது அவனும் எல்லா குழந்தைங்க மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த டாய் வேணும் இந்த டாய் வேணும்னு கேட்டு அழுது அடம் பிடிச்சி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி என் குழந்தைகிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 ரூபீஸ் நோட் அவன் கையில் கொடுத்துருவேன் அந்த ஷாப்பிங் மால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி. நீ வந்து இந்த கடையில் போய் என்னென்ன வாங்கிக்கோ இந்த 10 ரூபீஸ்க்குள்ளே வாங்கிக்கோ. நீ வந்து தயவு செஞ்சு அம்மாவுக்கு கஷ்டம், நம்ம மணி செலவழிச்சா அம்மாவை கஷ்டப்படுவாங்க, அம்மாவுக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நீ வாங்காமல் இருக்கக்கூடாது. நிறைய பசங்க கடைங்களுக்குலாம் போனால் ரொம்ப அலைவாங்க, ஆசைப்படுவாங்க, நிறைய பொம்மைகள் வாங்கி அங்கேயே அடம் பிடிச்சி அழுது தொந்தரவு பண்ணுவாங்க. நீ அப்படிலாம் எப்பயுமே இருக்க மாட்டேன், நீ ரொம்ப ஸ்வீட், ஆனால் நீ வந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். ஆக்சுவலி நாங்கள் ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவே எதுவுமே எங்களுக்கு இருக்காது. அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒரு கடைக்கு கிளம்பி போவோம். போகும்போது நானே ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி தான் போவோம். அவன் வந்து ஏதாவது திங்ஸ் எடுக்க போகும்போது பத்தியா உன் பையனும் மித்த குழந்தைங்க மாதிரி ஆசைப்பட்டான் பத்தியா எடுக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லி, இல்லை அஸ்வின் ஒன்றும் எடுக்கல, அவன் வந்து சும்மா அதை எடுத்து தான் பார்க்கறான். அஸ்வின் உனக்கு வேணும்னா நீ வேணா எடுத்துக்கோ, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ ஆசைப்பட்ட அம்மா என்னென்ன வாங்கி தரோன்னு, இல்லம்மா நான் சும்மா தான் எடுத்தேனா நான் வாங்கவே ஆசைப்படல அப்படின்னு கடைசி வரைக்கும் அவன் வந்து எந்த பொருளையும் அவனை வாங்க விடாம தடுக்கிறது அது எங்களோட மோட்டோவா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் த ஷாப்பிங் அவன் இன்னும் வேணாம்னு சொல்லி வரும்போது, அஸ்வின் நீ ப்ளீஸ் நீ ஏதாச்சும் வாங்கிக்கணும், நீ எவ்வளோ ஸ்வீட் மித்த குழந்தைங்க பண்ணி அடம் பிடிக்கவே இல்லைன்னு அவனை அப்பயே ஹக் பண்ணி அவனை கொஞ்சிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு டாய் இந்த மாதிரி எல்லா பசங்களும் பென்டன் பால் சோட்டா பீம் பாக்ஸ் அதுன்னு வாங்குறாங்களே நீ அந்த மாதிரி வாங்கிக்கோன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை வாங்கி கொடுத்துட்டு வருவேன். நாளடையில் என்னாச்சுன்னா அவன் ஆசைப்பட்டு எதையுமே கேட்கறதே விட்டுட்டான். அவன் எதுவுமே அந்த மாதிரி என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம ரிச்னஸை காமிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் படிக்கிறது ஒரு பெரிய நல்ல ஸ்கூல், காரைக்குடிலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கூல் தான். ஆனால் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா கிளாஸில் இருக்கிற 40 பிள்ளைகளுக்கும் கிஃப்ட்டு, 40 பிள்ளைகளுக்கும் இது வாங்கி தருவாங்க. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்தை நான் வெறுத்தேன். அஸ்வின்க்கும் அந்த விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ரிச்னஸையும் நம்மளோட வசதியும் நம்ம குழந்தையோட இதில் காமிக்கக்கூடாதுங்க. ஒருவேளை அந்த அப்பாவுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் லாஸோ ஒரு பிஸ்னஸ் லாஸோ ஆச்சுன்னா, முதல்ல பாதிக்கப்படுறது அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நீ வந்து வாழ்வையோட உயர்வையும் தாழ்வையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். நம்ம உயரத்திலிருந்து தாழ்ந்துட்டா நீ எப்படி மீண்டு வருவேன்றது அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுத்த பிரயோஜனமே இல்லை. தயவு செஞ்சு ரிச்னஸ், அப்புறம் என் குழந்தை என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், அவன் ஆசை தான் முக்கியம், அவன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் இருக்கிற ஆட்டிடியூட் பேரண்ட்ஸ் மாத்திக்கணும். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட், எல்லா குழந்தையும் ஸ்வீட் தான். யோசிச்சு பாருங்களேன், 30 வயசுல வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஆளை நம்ம ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு போய் குடிப்பழக்கத்து விடுதலை கொடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படும். 10 வயசு 15 வயசுல மொபைல் ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்து அதில் கேம்ஸ் விளையாடுற குழந்தையை எப்படி அதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியும்? அது ஒரு பயங்கரமான அடிக்ஷன். நீங்கள் ஜென்ரலாக ரொம்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள், மொதல் 6 மாதம் டயர்டாகி தூங்கிடுவாங்க. அதே ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் டிவி தூங்க போகிறதுக்கு ஒரு நேரம் மணி பார்க்குறவங்களுக்கு, இப்போ நான் தூங்கினா கண்ணை மூணுனா எனக்கு சுற்றி வெளிச்சம் தெரியுது, ஏன்னா பிரைட்னஸ் இருக்குது. நான் இதே நைட் கண்ணை மூணுனா எனக்கு சுற்றி இருட்டு தெரியும். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ் தூங்க போகிற ஒரு மணி நேரம் நான் பார்த்துட்டு கண்ணை மூணுனா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் கண்ணை மூடி இருந்து சுற்றி இருட்டாக இருந்தாலும் என் கண்ணுக்குள்ளே ஒரு வெளிச்சம் தெரியும். அது வந்து 4 வேளை தூக்கம்
தூக்கம் இல்லாமல் ஸ்லீப்லெஸ்னஸ் இதுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும் சொல்லுங்கள். கிளினிக் ஒரு பையன் வந்தான் லாஸ்ட் வீக், நான் அவன் கிட்ட கேட்டேன் அவனுக்கு என்ன மாதிரி கனவுகள் வரும், அவன் சொன்னான் என்ன ஓடுவே யாரா என்னை துரத்துற மாதிரி இருக்கும்னு. நான் கேட்டேன் டெம்பிள் ரன் விளையாடியா, ஆமா ஆண்டி அப்படின்னா. நான் அவன் சொன்ன டெம்பிள் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாருங்க. ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, எங்க ஸ்கூல்லாம் லீவு மழைனால என் பையன் டே என் கூட ஏதாவது பேசுறானா, எப்ப பார்த்தாலும் மொபைல கேம்ஸ் விளையாடிட்டு நான் 65,000 ஜெயிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க. எங்க அந்த 65,000 ஒரு பென்சில் வாங்க முடியுமா? எவ்வளவு பேரண்ட்ஸ் அந்த குழந்தை விளையாடுறா இப்படி பண்ண மாட்டீங்கன்னா வந்து வருத்தப்படுறீங்க. யார் அவனை எக்ஸ்போஸ் பண்ணா, யார் அவனுக்கு அந்த மொபைல் போன் வாங்கி கொடுத்தா? ஏன் 18 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் மொபைல் போன்ஸும் ஏன் அவ்வளோ? நான் அவனை சொல்றேன், இந்த பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நான் நல்லா வாழணும், என் எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் வந்து நல்லா இது பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இந்த நிமிஷமே அவங்க மொபைல்ல இருக்கிற எல்லா கேம்ஸும் டிலீட் பண்ணணும். இனிமேல் கேம்ஸ் விளையாட மாட்டேன்னு உறுதிமொழியிடணும். எல்லாருமே கேம்ஸ் வந்து கண்டிப்பாக சுதந்திரம் குடிக்கணும். இன்னொரு ஒரு அம்மா கேட்டாங்க என்கிட்ட, என் குழந்தை ஸ்டோரிஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறா, நீங்க ஸ்டோரிஸ் சொல்ல சொன்னீங்க, ஐபேட்ல நான் ஸ்டோரி போட்டா 10 மினிட்ஸோட ஓடிடுறா அப்படின்னு. தயவு செஞ்சு ஸ்டோரிஸ டிவிலையோ சிடிலையோ ஐபேட்லயோ டேப்லயோ லேப்டாப்லயோ போடாதீங்க. ஸ்டோரி புக்ஸ் நிறைய குட்டி குட்டி தமிழ் ஸ்டோரி புக்ஸ் வாங்குங்க. அப்ப என்ன கேட்டாங்க லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க, நீங்க என்ன சொன்னீங்க, டாம் அண்ட் ஜெரி வந்துட்டு ரொம்ப குழந்தையோட மனசை பாதிக்கும்னு சொல்லி பாட்டி வட சுட்ட கதையில கொடுத்தா காக்கா வடையை திருடுச்சு, பாட்டி வந்து நரி வந்து ஏமாத்தி அது திருடிட்டு போச்சுன்னு சொல்லி சொல்லி தரீங்க. நீங்க சொல்ற கதை தப்பு இல்லையா? ஆக்சுவலி நான் சொல்றேன் கேளுங்க, நம்மளோட தமிழ் இதுல எந்த ஒரு விஷயமும் நாளடைவில் தவறா மாறி இருக்கிறத தப்பு கிடையாது. திருடுறது தப்பு, காக்கா திருடி எடுத்துனாதான் அந்த பொருள் அதுக்கு நெளிச்சு நிக்கல, அது இழந்துருச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா. ரெண்டாவதா வஞ்சகம் புகழ்ச்சி இருக்கும், நம்ம கிட்ட நைஸா காரியம் ஆகணும்ன்றதுக்காண்டி சூழ்ச்சி செஞ்சு வஞ்சகமா நம்ம கிட்ட பல பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம மயங்கிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுன்னு அந்த கதையில நாங்க சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு. நிச்சயமா அந்த மாதிரி நாங்க தப்பா சொல்லித்தரல. அதே மாதிரி சொல்லித்தர ஸ்டோரிஸ்லயும் குழந்தைங்கிட்ட ஸ்டோரி ரீட் பண்ணும்போது நான் ஒவ்வொரு குழந்தைக்கு என்ன சொல்றேன்னா, அந்த கதையை வேகா நீங்க படிக்காம அந்த கதையில ஒரு மாடுலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப அஸ்வின்க்கு ஒரு கதை சொல்லித்தேன்னா அங்க ஒரு ஆடு வந்துச்சா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்காது. அப்ப சொன்னா அந்த ஆடு வந்துச்சா அந்த அப்படின்னு நான் ஆடு பாதி மிமிக்ரி பண்ணேன். இதுல வந்து பயங்கர மிமிக்ரி எக்ஸ்பர்ட் நான் வந்து, அது கத்து நான் ட்ரெயின் நான் கண்டிப்பா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கழுதுனா கத்தும் ஒரு ஆடு, அது நீ பயங்கர எக்ஸ்பர்ட்டா அது மாதிரி பண்ணவும் தேவையில்லை. நான் இப்ப பேசும்போது அந்த குள்ள நதி வந்துச்சான்னு சொல்லும் போது, ஏ காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ வந்து எனக்கு அந்த எனக்காண்டி ஒரு பாட்டு பாடி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து அப்படியா நான் அழகா இருக்கேனா நான் பாடவா அப்படின்னு சொல்லி அது ஒரு வாய்ஸ், அந்த சின்ன வாய்ஸ் மாடுலேஷன் பயங்கரமா இது ரொம்ப அசிங்கமா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு, இவ்வளவு எஃபர்ட் எடுக்கணுமா, நான் இப்படி எல்லாம் கதை சொல்லணுமா, இதை சொல்லிதான் என் குழந்தை கேட்கணுமானா, இந்த டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்தாதான் குழந்தைக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அப்பதான் அந்த குழந்தை உட்காரும், அப்பதான் அந்த கதையை கேட்கும். நாளடைவில் அது வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் டெய்லி என் குழந்தைக்கு கதை சொல்றேன் ஆனா என் குழந்தை கேட்கவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் டெய்லி கதை சொல்றேன், டேப்ல போட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டோரி புக் வச்சுட்டு நீங்க குள்ள நரி மாதிரி தவழ்ந்து போறதும் ஒளிஞ்சு விளையாடுறதும் யானை மாதிரி பண்றதும் சேஞ்சபிலிட்டி குழந்தைங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கொடுங்க, நாளடைவில் அது ஃபுல்லா சரியாயிடும். எந்த குழந்தை என் குழந்தை ரொம்ப கோழையா இருக்குன்னு சொன்னாங்க, எந்த குழந்தை கிளாஸ்ல என் குழந்தைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் எல்லா ஆன்சரும் தெரியும் ஆனா கிளாஸ்ல எந்திரிச்சு நின்று பதில் சொல்ல மாட்டேங்குது, தெரிஞ்ச ஆன்சர் எந்திரிச்சு சொல்ல மாட்டேங்கிறானா, அந்த குழந்தை வந்து கோழை கவர்ட் சொல்லுவோம் இல்லையா. ஏன் என் குழந்தை கோழையாச்சுன்னா அந்த குழந்தைய ஓவர் டிசிப்ளின் பண்ணிருப்பீங்க, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, பப்ளிக் எப்படி நடந்துக்கணும், என் மானத்தை வாங்காத அங்க எப்படி பண்ணணும் இப்படி நடந்துக்கணும். குழந்தைக்கு கரண்ட், நெருப்பு, கத்தி, அதுக்கப்புறம் உயரமான பிளேசஸ் இந்த நாலு இடத்துல இருந்தா மட்டும் இது செய்யாத உனக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அது தாண்டி எல்லா படமும் விடுங்க, மேலே ஏறுனா பக்கத்துல போய் நில்லுங்க, நீ உட்கார்ந்த இடத்துலயும் மேலே ஏறாத அப்படின்னு சொல்லாதீங்க. குழந்தை அப்ப எப்ப கத்துக்கும், அதுக்கு அது புதுசு தானே, அதுக்கு ஆபத்தாயிராம பாத்துக்கணும் அவ்வளவுதான். பட் அது எல்லா சுதந்திரத்துக்கும் நீங்க விட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, தெரிஞ்ச ஒரு விஷயத்த கேட்க யோசிக்காது, அப்பதான் அந்த ஒரு கியூரியாசிட்டியும் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்படி நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற குழந்தைங்க தான் கண்டிப்பா கோழையா வளரும். எப்ப ஒரு குழந்தை நம்மகிட்ட போய் சொன்னா குழந்தை நம்மளை நம்பல, ட்ரஸ்ட் பண்ணலன்னா நம்மகிட்ட போய் சொல்லணும் சரிங்களா. அதே மாதிரி உங்க குழந்தை வந்துட்டு தன்னம்பிக்கையா இல்ல, என் குழந்தை வந்து நம்பிக்கையாவே இல்ல, என் குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏன் இல்லைன்னா அந்த குழந்தைய என்கரேஜ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான பழமொழி இருக்கு. நீங்க என்கரேஜ் பண்ணாம ரொம்ப அட்வைஸ் பண்ற குழந்தை நிச்சயமா தன்னம்பிக்கையோட இருக்காது. அதே மாதிரி குழந்தையுடைய இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஹோம்ஒர்க்கை அந்த குழந்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த குழந்தை வந்து கிரியேட்டிவிட்டி இருக்காது,
அந்த குழந்தைக்கு கவர்டா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், பையனை வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எழுத சொல்லியிருந்தாங்க பேர்ட்ஸ் பத்தி. நான் அப்ப கிளினிக் வந்து கேட்டேன் எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்கன்னே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு தெரியுமா, நாங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி கொடுத்துட்டோம், அவன் வந்து அதை அவன் பார்த்து எழுதிட்டான், எங்க வச்சுமா பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பி பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன், அவன் அதுக்குள்ள ஒரு டூ லைன்ஸ் எழுதிட்டு தூங்கி இருந்தான். அவன் என்ன எழுதியிருந்தான், டக்ஸ் ஹவ் நான் ஸ்டிக்கி ஃபெதர்ஸ், குக்கூஸ் டோன்ட் பில் நெஸ்ட், டிலே எக்ஸ் ஆன் க்ரோஸ் நெஸ்ட்னு எழுதியிருந்தான். அது நான் கேட்டேன் எவ்வளவோ இருக்கே என்ன இது எழுதிருக்கேன், அந்த குக்கு வந்து நந்தன் பட்டில் பார்த்தேன், டக்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேம்மா, நம்ம வீட்டில் மழை பெய்யும் போது கோழி வந்து நினைஞ்சிருது, ஆனா வாத்து பாருங்க ஸ்விம் பண்ணிட்டு போகும்போது அதோட ஃபெதர்ஸ் ஒட்டியே போகாது, அது நடக்கும் கீழே டிராப் ஆஃப் வாட்டர் கூட வராது. நான் அப்பதான் யோசிச்சேன், அப்ப நான் யோசிச்சேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவன் பறவைகள் பத்தி என்ன நினைச்சான்றத அவனோட வியூல எழுதும் போதுதான் அந்த கிரியேட்டிவிட்டி. ஹோம்ஒர்க் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு அவனை செய்ய விடாம வேகமா நான் பண்ணிட்டேன்னா அவனோட கிரியேட்டிவிட்டி கடைசி வரைக்கும் எனக்கே ரியலைஸ் பண்ண முடியாது இல்லையா. என் பையன் தான் என்னோட டீச்சர், அவன் தான் என்ன மோல்ட் பண்ணான், அவன் தான் நீ இப்படி யோசிக்கணும். நான் அவனுக்கு த்ரீ இயர்ஸ், நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அஸ்வின் ஸ்பீச் அபவுட் நேஷனல் பிளாக் அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருக்கும், அது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது இருக்கும். அவன் வந்து த்ரீ இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீச் பேசினான், அது பேசும்போது நான் நேஷனல் பிளாக் ஸ்ட்ரைக் கலர்னு சொல்லி கொடுத்தேன் முத முத. அப்ப அவன் சொன்னா, அம்மா நேஷனல் பிளாக்ல நாலு கலர் இருக்குல்ல, ஏன் நீங்க ட்ரை கலர்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப ஒரு குழந்தை அவனா சிந்திக்கணும்ன்றது அவன் தான் எனக்கு கத்துக் கொடுத்தான் சரிங்களா. நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து குழந்தைகளுக்கான ஹெல்த் டயட் லைஃப் ஸ்டைல், அஞ்சு வயசுக்குள்ள என் குழந்தை எதுல கியூரியஸா இருக்கா, எப்படி நான் கண்டுபிடிக்கணும்ன்றதான வீடியோ நான் போஸ்ட் பண்ண போறேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒன் மினிட் ஒரு ஒன் லைன், நான் வந்து இந்து, என் ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன், எங்க பாப்பா எங்க பக்கத்து வீட்டுல தான் வளர்றா, ஃபர்னா மனுஷன் ரெண்டு முஸ்லீம் பிள்ளைங்கிட்ட, அவ முஸ்லீம், நீங்க நான் ஹிந்துவா நான் கிறிஸ்டியனா நான் முஸ்லீமான்னு அவர் இந்தியன், அப்புறம் நான் ஒரு தமிழன் ஓகேவா. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு இந்த இடத்துக்கு எப்படி போகணும் வழி கேட்டீங்கன்னா முடிஞ்ச அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டு வந்துருவாங்க அந்த பொண்ணுங்களை நான் ஒருத்தி. பிளீஸ் நீங்க வந்து என்ன உங்க வீட்டு மகளா அம்மாவா அக்காவா தங்கச்சியா உங்க வீட்டு பொண்ணா பாருங்க. எனக்கு வந்துட்டு எல்லாருமே இன்பாக்ஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்க மாதிரி ஆன்சர் பண்ண முடியும். ஹவ் ஆர் யூ, நீங்க என்ன ஏது பர்சனல் இது எதுவுமே நான் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த மெசேஜஸும் எனக்கு போடாதீங்க. என்ன உங்க வீட்டு ஒரு குழந்தையா நினைச்சு என்னை வந்து நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.